ஏயா பவுலர் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு டாஸ் பால் உங்களால அடிக்க முடியாதா? பும்ராவை பார்த்தாலே பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அணியை பங்கமா கலாய்ச்சி பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் அணியின் ஜாம்பான் வீரரான வக்கார் யூனிஸ். ஓகே, என்ன நடந்திருக்கு, வக்கார் யூனிஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். உலக கிரிக்கெட் ரசிகர்களே, மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி. எஸ், 2024 T20 உலக கோப்பை தொடரோட 19வது போட்டியில பலம் வாய்ந்த இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியோட இறுதியில இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச இந்திய அணி ஆரம்பத்திலேயே தடுமாறினாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் டக்கு டக்குன்னு விக்கெட் பறி கொடுக்க, ஒன் டவுன் வந்த ரிஷப் பந்த் மட்டும் தொடர்ந்து சிறப்பா விளையாண்டாரு. அவருக்கு கை கொடுத்த அக்ஷர் பட்டேல் 20 ரன்கள் எடுக்க, போராடி பார்த்த ரிஷப் பந்த் 42 ரன்கள் எடுத்தாரு. ஆனா மிடில் ஆர்டர்ஸ் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. குறிப்பா பாகிஸ்தானோட வேகப்பந்து வீச்சு சிறப்பாவே இருந்துச்சு. இதனால இந்திய அணி 19 ஓவர்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆனாங்க. மொத்தமாவே 119 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க பாகிஸ்தான் அணி. என்னதான் கேப்டன் பாபர் அசாம் தொடக்கத்திலே விக்கெட் பறி கொடுத்திருந்தாலும் கூட இன்னொரு தொடக்க வீரரான முகமது ரிஸ்வான் சிறப்பா விளையாண்டாரு. இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு. பட் அவருக்கு யாருமே கை கொடுக்கல, அடுத்தடுத்து விக்கெட் பறி கொடுத்துட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்துல ஜாஸ்பிரட் பும்ரா அசத்தலான பவுலிங் வெளிப்படுத்த பாகிஸ்தானால எதுவுமே செய்ய முடியல. போராடியுமே 20 ஓவர்கள்ல 113 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது 7 விக்கெட் இழப்புக்கு. இதனால உலக கோப்பை தொடர்ல இந்திய அணி மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்காங்க. யாராலையும் மறுக்கவே முடியாது, இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஜாஸ்பிரட் பும்ரா. மொத்தமா 4 ஓவர்களை பந்து வீசி 14 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. பேக் டு பேக் 2 மேட்ச்ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டையும் வின் பண்ணிருக்காரு. ஜாஸ்பிரட் பும்ராவை பொறுத்த அளவுக்கு பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு பயங்கரமான பிரஷர் கொடுத்தாரு. அதனாலதான் வெற்றி நோக்கி போய்கிட்டு இருந்த பாகிஸ்தான் அணி கடைசி 6 ஓவர்களை ரன் குவிக்க முடியாம அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல யார்கர் பந்த வீச முயற்சி செஞ்ச ஜாஸ்பிரட் பும்ரா தவறுதலா ஃபுல் டாஸ் பந்துகளை வீசினாரு. அதுவும் 2 ஃபுல் டாஸ் பந்துகளை ஒரே ஓவர்ல வீசினாரு. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல ஃபுல் டாஸ் கிடைச்சது அப்படின்னா பேட்ஸ்மேன்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி தான், கண்டிப்பா சிக்ஸர்களை பறக்க விட்டுருவாங்க. ஆனாலும் பும்ரா வீசின ஃபுல் டாஸ் பந்துகளை பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் கோட்டை விட்டுட்டாங்க. இதை பத்தி தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு வக்கார் யூனிஸ். குறிப்பா ஜாஸ்பிரட் பும்ராவை பயங்கரமா பாராட்டி இருக்காரு. இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் பல ஜாம்பான்களோட விளையாடி இருக்கேன், ஆனா பும்ராவோட பந்துவீச்சானது தனித்துவமானது. ஏன் பாகிஸ்தான் பிளேயர்ஸால பும்ராவோட ஃபுல் டாஸ் பந்துகளை கூட அடிக்க முடியல. இதற்கு முக்கிய காரணம் பும்ராவோட பேரை கேட்டாலே அவங்களுக்கு பயம் இருக்கு. பும்ரா பேட்ஸ்மேன்களுக்கு எப்பவுமே மனதளவுல பயத்தை கொடுக்கறாரு. அதனாலதான் ஃபுல் டாஸ் அவர் வீசினா கூட பேட்ஸ்மேன்களால அதை அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பும்ரா கிட்ட இருந்து யாருமே டாஸ் பால் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் சாட்டைய சுழற்ற மாதிரி பந்து வீசுற முறையும் கைகளை எந்த அளவுக்கு பின்னாடி இழுத்து அவரால் வீச முடியுமோ அந்த அளவுக்கு வீசுறாரு. அப்படி வீசும் போது அடிச்சு அதிரடியா ஆடுறது ரொம்பவே கஷ்டம். பும்ரா ஒரு மேதை தான், எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி பும்ராவால சிறப்பா பந்து வீச முடியும். அது அவர் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பும்ரா ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரர் அப்படின்னு சொல்லி வேகப்பந்து வீச்சுல ஜாம்பான் வீரரான வக்கார் யூனிஸ் பயங்கரமா பாராட்டி தள்ளி இருக்காரு ஜாஸ்பிரித் பும்ராவை. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. T20 உலக கோப்பை தொடர்ல பேக் டு பேக் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வின் பண்ணிருக்காரு ஜாஸ்பிரித் பும்ரா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை